ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வெஜிடபிள் வடை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன பட்டை, ஒரு மிக்சி ஜாரில் சின்ன பட்டை, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. நான் காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஊற வச்சு ஒரு 1/2 hour, அரை மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கிறோம். ஒரு மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அங்கங்கே க்ரன்ச்சினஸ்க்காக ஒரு மீதி இருக்க கொஞ்சம் கடலைப்பருப்பு, அரைக்காத கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். என்னென்னா வெங்காயம், வாழைப்பூ, முட்டைக்கோஸ், பீன்ஸ், இதெல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன கப்பில் எடுத்துருக்கேன். எல்லாம் ஒட்டுக்காக பிசைஞ்சு உங்கள் உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போது எண்ணெயை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ரொம்ப டேஸ்டியான வாழைப்பூ வெஜிடபிள் வடை ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.